கோவையில் பாஜக பிரமுகரின் கார் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை பீளமேடு மசக்காளிப்பாளையம் சாலையில் உள்ள மாவட்ட பாஜக தலைவர் சி ஆர் நந்தகுமாரின் வீட்டிற்கு அதிகாலை வந்த மர்ம நபர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது பெட்ரோல் குண்டை வீசிச் சென்றனர். பெட்ரோல் குண்டு வீசியதில் கார் தீப்பிடித்து சேதமடைந்தது. இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. வீடியோ காட்சிகளை வைத்து கார் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது வந்து கடந்த 7ஆம் தேதி கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே சில நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட நபர்கள் இருவரும் 3 பேரும் அந்த சம்பவத்துக்கு 2 நாட்கள் முன்பாக தந்தை பெரியார் கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி கு ராமகிருஷ்ணன் அவர்களும் சென்று கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள். சம்பவம் நடந்த 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆணைக்கட்டியில் நடந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்திலே சிங்காநல்லூர் எம்எல்ஏ திரு கார்த்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த திரு மயூரா ஜெயக்குமார் அவர்களும் பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவத்திலே இவர்கள் எல்லாம் பின்னணியில் இருப்பார்கள் என்று ஐயம் ஏற்படுகிறது. இதேபோன்று கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் உமாபதி என்பவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகர் பகுதியில் உள்ள உமாபதி வீட்டின் மீது நள்ளிரவு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். இந்த தாக்குதலில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனம் எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஒரே நாளில் இருவேறு இடங்களில் வெடிகுண்டு வீசி சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.